சிலிமோங்கியோஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். சூர்யா 39 இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து சூரரை போட்டிருக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு படம். இந்த படத்தோட காம்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சாரும் நம்ம சிறுத்தை சிவா இவங்க ரெண்டு பேரும் சேர போகிறாங்க. சிறுத்தை சிவா பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சாரோடையும் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சூர்யா சாரோட ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸாக வந்திருக்குது. இந்த படம் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் வரப்போகுது அப்படின்ற நியூஸ் எல்லாம் தாண்டி இப்போ என்ன ஒரு அப்டேட்டடான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த படத்தில் காஜல் அகர்வால் தான் ஹீரோயினாக பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. காஜல் அகர்வால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து மாற்றான் படத்தில் சூர்யா சாரோட பேரா பண்ணியிருந்தாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா சரியாக போகல அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் அது. பட் ஸ்டில் அவங்க ரெண்டு பேரோட காம்போ, சூர்யா சார் எந்த ஒரு ஹீரோயினாலும் அந்த கெமிஸ்ட்ரி அவர் கண்ணிலே அவர் எடுத்துகிட்டு வந்துடுவாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக காஜல் அகர்வால் அவங்களுக்கும் ஒரு பெரிய மொட்டை மொட்டை கண்ணு தான். ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒரு சம கெமிஸ்ட்ரி ஒரு சம காம்போவாக இருக்க போகிறாங்கன்றது ஒரு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ சூர்யா சார், சிறுத்தை சிவா, காஜல் அகர்வால் இப்போதைக்கு இந்த காம்போ வந்து அஃபிஷியலாக இருக்குது. இதை தாண்டி படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இனிமேல் தான் போர்டில் வரப்போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு சூர்யா சாரோட 39 ஃபிலிம் இஸ் சிறுத்தை சிவா. ஸோ கார்த்திக் நாராயணோட டிரெக்ஷன் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். துருவங்கள் 16 படமே பார்த்துருந்தீங்கன்னா பயங்கர ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபில்மாக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாம் வந்து படத்தில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. படமும் ஒரு செம்ம ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபில்மாக இருந்துச்சு. அது அவங்க அப்போவே தான் ப்ரொடக்ஷன் வேறு. ஸோ ஒரு நல்ல ஒரு டிரெக்டருக்கான எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருந்தாலும் அவரோட செகண்ட் படம் நரகாசுரன், அந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு, ஷூட் முடிஞ்சிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடிஞ்சிச்சு, ஆனால் அந்த படத்தோட ரிலீஸ் மட்டும் இன்னும் ஆகலை அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு யங் டைரக்டர் எல்லாம் எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு ஃபஸ்ட்டு படம் கொடுக்குறது வந்து ஈஸி, செகண்ட் படம் ஹிட்டு கொடுக்குறது தான் கஷ்டம் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி அவருக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை வந்துருச்சு. அவரோட செகண்ட் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அந்த படம் மேபி ரிலீஸ் ஆனால் ஒரு நல்ல ஹிட்டாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட ட்ரெய்லர் கூட வந்துச்சு. அரவிந்த் சுவாமி, நம்ம ஸ்ரீஹாஸ் சரண் அவங்கெல்லாம் இருக்காங்க அந்த படத்தில். மேகா ஆகாஷ் கூட இருக்கிறாங்க. படம் வந்து ஒரு மாதிரி ஊட்டி அந்த மாதிரி பேக்ரவுண்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்றது நம்ம அந்த டீசர் பார்த்தாலே தெரிஞ்சுது. பட் படத்துக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நரகாசுரன் டைட்டில் வேறு, அவரோட படங்கள் பேர் டைட்டில் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகிடுது. ஸோ அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம யோசிச்சுட்ருக்க டைமில் பார்த்தீங்கன்னா மாஃபியா அப்படின்னு ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணார். அந்த படத்தோட ஷூட்டிங்கும் முடிஞ்சிச்சு, ப்ரொடக்ஷனும் முடிஞ்சிச்சு, படம் ரிலீஸ்க்கு மட்டும்தான் வெயிட்டிங். இனிமே படம் பார்த்திங்கன்னா நம்ம அருண் விஜய் சார் தான் ஹீரோவாக பண்ணுறாரு. இப்போ தான் ஷூட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே ஷூட்டே முடிஞ்சிச்சு. படத்தோட போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவர் கன் வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்டைலாக இருக்காரு. அவர் ஆல்ரெடி இன்னொரு படத்தில் பாக்ஸர் அப்படின்ற ஒரு படத்தில் வேறு பாக்ஸராக ப்ளே பண்ணிட்டுருக்கனால அதே கெட்டப் தான், கிட்டத்தட்ட அதே தாடி, அதே ஒரு டாப் பன் மாதிரி தான் ஒரு ஹேர் ஸ்டைலில் இருக்கிறாரு. படம் அவர் ஆல்ரெடி எப்பவுமே ஸ்டைலாக தான் இருக்கார். அந்த விக்டர் என்ன அறிந்தால் விக்டருக்கு அப்புறத்துலேருந்தே ஒரு மாதிரி ஸ்வாகாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கனால இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம்ம ஸ்டைலாக தான் இருக்கார். இது படம் டைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ்லலாம் வந்து சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அப்படியே ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷனாக போயிட்டுருக்கோம். ஸோ இதில் சாப்டர் 1 போடவே நம்மளுக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு மாதிரி வெப்சீரிஸ் கண்டென்ட் மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது. ஸோ நரகாசுரனுக்கு முன்னாடி மாஃபியா ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்தியன் சினிமாவில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்படுற படங்கள் எல்லாமே அதோடய எக்ஸிக்யூஷன் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் வாங்கி அடி வாங்கி அதோடய அவுட்புட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோளாராக தான் ரிலீஸ் ஆகும் நிறைய படங்கள். ஆனால் இப்போ வர தமிழ் சினிமா, ஐ மீன் இந்தியன் சினிமா எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு குவாலிட்டியாக ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அந்த வகையில் இப்போ வந்து ரீசெண்டாக சாகோவை பற்றி நம்ம நிறையவே பேசிட்டோம். இப்போது ரீசெண்டாக வார் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஆகிருக்கு. படத்தில் பார்த்திங்கன்னா வந்து கேஸ்டே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ்ட். ரித்திக் ரோஷன் அண்ட் டைகர் ஷெராஃப் இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு செம்ம பாடியாக இருக்கும், செம்ம ஒரு ஃபிசிக்காக இருப்பாங்க. ஒரு ரெண்டு பேருமே ஒரு செம்ம ஸ்டண்ட் ஓரியன்டான ஒரு பர்சன். ரெண்டு பேருமே பயங்கரமான டான்சர்ஸ் வேறு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே படத்தில் இருக்காங்க அப்படின்றதே ஒரு சம காம்போ. நம்ம தமிழில் வந்து தல தளபதி ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு காம்போனாக வச்சுக்கோங்க. தல தளபதி அளவுக்கு கூட சொல்ல முடியாது, பட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் சேருது. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எந்த வகையிலையும் கம்மியாக இல்லை அப்படின்றது இந்த ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. பட்ஜெட் அண்ட் மேக்கிங் வாய்ஸும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டைகர் ஷெராஃப் வந்து ஒரு ப்ரோட்டகானிஸ்ட்டாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ரித்திக் ரோஷன் வந்து கொஞ்சம் ஆன்டகனிஸ்ட், அதாவது வில்லன் ரோல் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த தூம்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி ஆன்டி ஹீரோ மாதிரி தான் பண்ணிருப்பாரு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் லைட்டாக போட்டே ஆகுது.
ரெண்டு பேருக்கும் வந்து ஒன்னா டிராவல் ஆகிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் இருக்கு, ரெண்டு பேரும் அச்சுக்கிற மாதிரியும் சீன்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கவே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, என்ன ஸ்டோரியாக இருக்கும் இது அப்படின்றது. ஸோ படம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் நம்ம டைகர் ஷ்ராஃப் தான் வந்து நம்ம ரித்திக் ரோஷனை போட்டு சம்மடி அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது ரித்திக் ரோஷன் ஃபேன்ஸ்லாம் வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி தியேட்டரில் ஸ்க்ரீனில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அதாவது தியேட்டரில் அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய ஹைப் மூமெண்ட்ஸ் இருக்கும். அவர் அடிக்கிறத வந்து தியேட்டரில் காமிக்கலான்னு கொஞ்சம் லோக்கியாக கட் பண்ணிட்டாங்களான்னு தெரில. பட் ஸ்டில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதாவது ஒரு ஸ்னோ இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு லேம்போ பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்டஸ்ட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ படத்துக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம், இந்த இயர் ரெண்டே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து மகாநதின்னு லாஸ்ட் இயர் ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து வேறு லெவல் ஹிட் ஆச்சு, எல்லா இடத்துலையும் ரெக்கக்னிஷன் கிடச்சிது, அவங்களுக்கு நேஷனல் அவார்டும் கிடச்சிது அந்த படத்துக்காக. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நடிக்க போகிற படம் அப்படின்றது வந்து சர்க்கார் லாஸ்ட் இயர் நடிச்சிட்டாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவங்க திருப்பி ஒரு சோலோ லீடாக ஒரு படம் நடிச்சிட்ருக்காங்க, நரேந்திரநாத் அப்படின்ற ஒரு டைரக்டரோட டைரெக்ஷனில். ஸோ இந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்திங்கன்னா அவங்கள மட்டுமே முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணி கட் பண்ண ஒரு டீசர் தான் அது. பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்காங்க, ரொம்பவே வந்து ஸ்லிம்மாக இருக்காங்க, உடம்ப நிறைய வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறதும் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களோட சில எக்ஸ்பிரஷனை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து மீமாக போட்டு ரொம்பவே கலாச்சிருக்காங்க. இந்த டீசரில் எங்கே அவங்கள ஃப்ரீஸ் பண்ணாலும் எல்லா ஃப்ரேம்லேயும் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்றது ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு உண்மை அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மிஸ் இந்தியா, மேபி மிஸ் இந்தியாவாக ஆகிறதுக்கு ஒரு டிராவலை பற்றி இந்த படமாக இருக்கலாம். ஸோ எதை பற்றி அப்படின்றது தெரியல. இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் அவங்க அங்கங்கே நடந்து வராங்க, அங்கங்கே அவங்களோட ஸ்லோமோ ஷாட்ஸ் தான் தெரியுது. ஸோ படம் ரிலீஸ் ஆனால் தான் நம்ம கண்டிப்பாக வந்து இதோட ஸ்டோரி என்னன்னு நம்ம கணிக்க முடியும். ஸோ இவங்க நடித்த மகாநதி படம் வந்து ரொம்பவே ஹிட் ஆனனால, ரொம்பவே நல்ல பேர் எடுத்தனால இந்த படம், அதாவது மிஸ் இந்தியாவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய உண்மை. ஸோ இந்த ஒரு நியூஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு சோஷியல் நியூஸ் ஒன்று சொல்லி முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல ஐடியா. இப்போது நம்ம போலீஸ் என்ன நியூஸ் அப்படின்னா, நம்ம சென்னை சிட்டி போலீஸ் வந்து கிரேட்டர் சென்னை போலீஸ் அப்படின்னு ஒரு இனோவா காரை வந்து அப்படியே ஃபுல்லாக பிங்க் கலரில் ஸ்டிக்கரிங் பண்ணி சிட்டி ஃபுல்லாக அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்புறம் வந்து குழந்தைகளுக்காக ஒரு சேஃப்டிக்காக அந்த அது அவங்களுக்காக மட்டுமே அந்த ஒரு பேட்ரோல், அது சென்னை ஃபுல்லாக எப்போவுமே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றது நீங்கள் அடிக்கடி நீங்கள் சென்னையில் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. ஒரு பிங்க் கலர் கார் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒன்லி ஃபார் உமன் அண்ட் கிட்ஸ். ஸோ தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து ஒரு பெரிய சல்யூட், ஏன்னா ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.